Hello friends, welcome to our channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டைல்ல நாட்டு கோழி குழம்பு அதுவும் அரைச்சு வச்ச மசாலால எப்படி செய்யணும் பார்த்தறலாம் வாங்க. அதுக்கு நான் இங்க கோழி ஒரு கிலோக்கு மேற்பட்டு இருக்கிற ஒரு கோழியை எடுத்து கடலையே கொடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் இங்கே 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், உப்பு நம்மளுடைய சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி ஏன் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு முன்னாடியே நம்ம போடுறோன்னா, இந்த கோழி கறியில் இந்த எல்லாமே வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கும் போதே நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா வெந்து வரும், உப்பு காரம்லாம் ஏறி வரும். அதுக்காக தான் இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம், இருக்கட்டும் பக்கத்தில். இப்போ இதுக்கு ஸ்பெஷலான மசாலா தயார் பண்ணுறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதோட கூட பட்டை ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன், 4 லவங்கம், 4 ஏலக்காய். இது சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுத்தெடுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டேன். விட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததுமே ஆனியன் வந்து நான் இங்கே 3 சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கோழி குழம்பு வைக்கும் போது அதுவும் நாட்டு கோழியில் கொஞ்சம் நீச்சவாடு அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது குக்கரில் வச்சுருக்கோம். மீதி வந்து இந்த 2/2 ஸ்பூன் இஞ்சி வந்து இதில் சேர்த்துடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ நான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன சைஸ் ஆனியனை அதே மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டுக்கிட்டேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக வரும் நம்மளுக்கு. தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது இங்கே இந்த மசாலா பொடி தான் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு மசாலா பொடியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கே நான் ரெடி பண்ணியிருக்கிற அந்த மசாலா குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் இது சேர்த்துட்டு நல்லா இதுலேயே இந்த கலவையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிஷ்னலாக நான் இங்கே கொஞ்சம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது, இந்த தயிர் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இங்கே ஆல்ரெடி நான் 4 விசில் விட்டு வச்சுருக்கேன். இதிலேயே வதக்கி வச்சுருக்கிற இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா கலரிட்டு இதோடு கூட சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வீடு ஃபுல்லாக ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், என்ஜாய் யுவர் டிஷ். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், குழம்புடைய கலரும் சரி அதோடய மனமும் சரி, ரொம்ப அருமை.